சுத்திரமான உங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இம்மானுவேல் விசுவாச ஊழியங்கள் சார்பிலே ஆண்டவர் வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கக்கூடிய வசனம் யோவான் 10:4. யோவான் 10:4. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்கிறது. ஒரு இடத்துல திரளான ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றாலும் கூட அந்த மேய்ப்பனுடைய ஆடு எது என்று சொல்லி அந்த மேய்ப்பனுக்கு தெரியும். அதுபோல அந்த ஆட்டுக்கும் தன்னுடைய மேய்ப்பன் யார் என்று சொல்லி நன்றாக தெரியும். எங்கள் தகப்பனார் அநேக ஆடுகளை வீட்டிலே வளர்ப்பார்கள். அது அந்த காட்டிலே போய் மேயும் பொழுது அவர்கள் ஒரு மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பார்கள். கொடுத்த உடனே அவ்வளோ ஆடும் அங்கேருந்து திரும்பி பார்த்து கத்தும். உடனே இவர்கள் நடந்தார்கள்னா பின்னால் ஓடி வரும். அதுபோல அருமையானவர்களே, மேய்ப்பன் எப்படி தன்னுடைய ஆடுகளை அறிந்திருக்கிறானோ அப்படியே ஆடுகளும் தன்னுடைய ஜெஜமானே அறியும். மேய்ப்பனாகி இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். அவருடைய சத்தத்தை நாம் எப்போதும் கேட்கக்கூடியதாக நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ள வேண்டும். எந்த எது ஆண்டோட சத்தம், எது பிசாசுடைய சத்தம் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். பலஸ்தீன தேசத்திலே பெரிய பெரிய குகைகள் உண்டு. அவர்கள் அந்த இடங்களில் மேய்ப்பர்கள் தங்களுடைய 4, 5, 6, 7 மேய்ப்பர்கள் கூட தங்களுடைய திரளான ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பார்களாம். திடீரென்று புயல் வருமா, அந்த சமயத்தில் சமவெளியில் இருந்தால் இந்த ஆடுகள் எல்லாம் அந்த புயலில் அடித்து கொண்டு போயிடுமா. அப்படினால அவர்கள் என்ன செய்வார்கள்னு சொல்லி அதில் இருக்கிற பெரிய பெரிய குகைகளிலே தன்னுடைய ஆடுகளை உள்ளே அடைத்து விட்டு வாசலை இவர்கள் காவல் காய்த்து கொண்டிருப்பார்களாம். அந்த புயலெல்லாம் கடந்து சென்ற பின்பும் இவர்கள் அந்த ஆடுகள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து அந்த தன்னுடைய ஒவ்வொரு மேய்ப்பனும் தன்னுடைய குரலை உயர்த்தி இந்த ஆடுகளை அழைக்கும் பொழுது அந்த ஆடுகள் அந்த தன்னுடைய எஜமானை நோக்கி வந்து தனித்தனியாக பிரிந்து விடுமோ. அருமையானவர்களே, நாமும் கூட ஆண்டுடைய ஆண்டவராய் இயேசு நம்முடைய மேய்ப்பனாக நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வசனங்களை அவருடைய வார்த்தைகளை நாம் அறியக்கூடிய சாக்கியம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அநேகருடைய சத்தம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனாலும் கூட ஆடுகளுக்கு தெரியும். அநேக ஆண்டவர் அநேக காரியங்களை இந்த உலகத்திலே வைத்திருக்கார். பாருங்க, ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளை பிறந்த உடனே தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய குழந்தை எதுன்னு சொல்லி தெரியும். என்னுடைய உறவினர் ஒருவருக்கு குழந்தை பிறந்திருந்தது ஒரு குறிப்பிட்ட ஆஸ்பத்திரியில், அதே நேரத்தில் அநேக பிள்ளைகள் பிறந்திருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுடைய கையில் நம்பர்லாம் எழுதி போட்டு தாய் பக்கத்தில் கொண்டு போடுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய அந்த உறவினருக்கு அவங்க அந்த குழந்தைய தூக்கி கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் பிரசித்த சமயம். உடனே அவங்க பார்த்துட்டு இது என் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா எனக்கு என் பிள்ளை தெரியாதா அப்படி, அப்போ நீங்கள் ஒரு நாளும் கூட ஒரு நேரம் கூட கையில் வாங்கலேன்னு இல்லை எனக்கு தெரியும் எனக்கு எது என் குழந்தை இல்லைன்னு சொல்லி. அப்புறமா கவனிச்சிருக்காங்க அந்த அந்த பிரசவம் பார்த்த நர்ஸு அந்த குழந்தையினுடைய கையில் வேறு ஸ்டிப்பை வேறு நம்பரில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அருமையானவர்களே, அப்படி ஒரு தாய்க்கு தன்னுடைய பிள்ளையினுடைய தன்மை தெரியும், பிள்ளை எப்படி அவனுடைய குணதிசையும் தெரியும், அவனுடைய உடலமைப்புகள் தெரியும், எல்லாமே தெரியும். அப்படி இருக்கும்போது நம்மை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை பற்றி எல்லாமே தெரியும். நம்முடைய உருவம் இன்னதென்று அறிந்திருக்கிறார்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படி மேய்ப்பனானவன் எப்படி ஆடுகளைப் போல அவர் ஆடுகளின் மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறாரோ அப்படி ஆண்டவர் நம்ம மேலே கரிசனை உள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் சொல்றாரு, நானே வாசல், என் வழிவாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவரை நம்ம பின்பற்றி சென்றோம் சொன்னாச்சுன்னா, அவர் நம்ம மேய்ப்பராக நம்ம ஏற்றுக்கொண்டோம் சொன்னால், உள்ளும் புறமும் உள்ள இந்த உலகத்திலையும் சரி புறமாகிய அந்த பரலோகத்திலையும் சரி நம்ம மேய்ச்சலை நம் நல்ல செழிப்பான ஒரு நிலைமையை நாம் கண்டுகொள்வோம் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அநேக நேரங்களில் சாத்தான் கூட பேசுவான் நம்ம கிட்ட அந்த அப்படி செய்ய பிடிச்சதுன்னு சொல்லி. ஆனால் ஒரு ஒரு ஆடானது எப்படி ஓராயின்ற சத்தத்துக்கும் மேய்ப்பன்ற சத்தத்துக்கும் வித்தியாசத்தை நல்லா கண்டுகொள்ளுமோ, அதே போல நாமும் கூட ஆண்டடி வசனங்கள் மூலமாக அவருடைய வசனத்தின் மூலமாக அவருடைய அநேக ஊழியக்காரங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக அவருடைய வசனத்தை அவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்ம பைபிளை காலையில் வாசிப்போம். வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதில் என்ன சொல்கிறாரு, அவர் நமக்கு என்ன வாக்குத்தம் தராரு, அதே சமயத்தில் அவர் சொல்கிற கட்டளை என்ன, அதுபடி நம்ம ஏற்று நடக்க வேண்டும்னு சொல்லி நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கபடியால் அவனுக்கு பின் சொல்கிறது. அப்போது ஆண்டவரை நாம் அறிந்திருந்தால் மட்டும்தான் அவன் கூட பின்னால் போக முடியும். ஆண்டவர் இன்னார் என்று சொல்லி பவுலப்போஸ்தலன் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவரை இன்னார் என்று அறிவேன் சொல்கிறார். அதுபோல யோகு சொல்கிறார், நீரனை சோதித்தபின் நான் பொன்னாக விளங்குவேன் சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய தன்மைகள் என்னன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தெளிவாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சேனைகளின் அதிபதினு சொல்லி ஒரு பேச்சு இருக்கு. நமக்கு நம்ம பற்றி தப்பாக பேசுறாங்க, நமக்கு எதிர்த்து வருகிறார்னு சொன்னா ஆண்டவர் சேனைகளின் அதிபதியாக நின்று நமக்கு உதவி செய்வார். தன்னை சேனைகளை அனுப்புவார். அவர்கிட்ட கோடான கோடி தூதர்கள் இருக்காங்க, அவர்களை அனுப்பி நமக்கு உதவி செய்வார். அப்போ நம்முடைய தேவன் இன்னதென்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபை ஆண்டவர் தருமாறு நாம் ஆண்டவரத்தில் கேட்க வேண்டும். இப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென்.